எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் ஒரு ஒரு திருவிழாக்களாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போது நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத் திருவிழா அப்போ தெய்வமோர்கள் இருந்த காலத்தில் அது எப்படி எடுத்து வச்சாங்க அது திருவிழா வந்து எப்படிலாம்னு எழுந்துச்சு அப்படிங்கிறத மெய்வெடுசாலை கிட்ட நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவோம் தாகம் என் മോഹമോട്ടി മൂടിത്തവശിയേ വേഗം കാട്ടി വിളക്കിയ വേദിയ നാഗല്ലിയായ ക പോറ്റിയേ നമസ്കാരം നമസ്കാരം இப்போ நீங்கள் கார்த்திகை தீபம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்போ வந்து கார்த்திகை தீபம் வந்து தெய்வம் எடுத்து வச்சது எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம்தான் எழுபது எழுபத்தி ரெண்டுக்கு தான் தீபம் திருவிழாவே எடுத்து வச்சாங்க எப்படின்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மங்களக்கா திருமாளிகையில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்கும் அதிரசம் அமுது கொடுத்துருக்காங்க அவங்க அமுது படைச்சிருக்காங்க ஆமாம் அமுது படைச்சி கா அதர் சமுது கொடுத்துருக்காங்க உடனே தெய்வம் ஆலயத்துலேருந்து திருமாளிகைக்கு சாயம் போனோடனே என்னடி விளக்கு ஏற்றி வச்சிருக்கு அப்படின்ட்டா இந்த மாதிரி தெய்வமே இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதனால சரி திருமாளிகளை விளக்கு ஏற்றி வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி தீபம் நீ மட்டும்தான் ஏற்றணுமா எல்லாருமே ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாங்க தீபம் ஏற்றுவாங்க ஆலயத்தில் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தீபம் ஏற்றுவாங்க தெய்வ ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ மாதிரி இப்படி ஆலயம் பூராலாம் ஏற்ற மாட்டாங்க கொஞ்சம் தீபம் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு நீதி நிறைந்த பரம்பரையின் பாடம் சொன்னாங்க படிப்பாங்க காலையிலருந்து கொடி ஏற்றுறது அந்த அப்போ இதே மாதிரி தான் பௌர்ணமினா முதல் நாள் பௌர்ணமினா அன்றைக்கி காலையில் பௌர்ணமி கொடி ஏற்றுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தீபம் முதல் நாள் வந்து அடுத்த நாள் பௌர்ணமி வரும் ஒரு ஒரு சமயம் அடுத்த நாள் பௌர்ணமிக்கு ரெண்டாவது தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்று வரும் மூணு நாள் தீபம் ஏற்றுவாங்க கொஞ்சமாக ஏற்றுவாங்க அந்த பெரிய அகலில் எண்ணெய் ஊற்றி எரியிறது மட்டும் எரியும் தெரியும் கொஞ்சமா ஏத்துவாங்க தீபம் அப்புறம் எல்லாம் இது கொடுக்க மாட்டாங்க ஆமா அதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப கூட்டம் வரமாட்டாங்க ஏன்னா அடுத்து பொங்கல் பொங்கல் வைகாசிக்கம்தான்

அப்புறம் ஊர்லேருந்து வரவங்க ஏதாச்சும் வாக்கியம் பிறக்கும் அது அப்பயும் வாக்கியம் எல்லாம் பிறக்கும் மெம்பர் சேர்றவங்க சேருவாங்க சபையெல்லாம் சேர்றவங்க சேருவாங்க காசாயம் வாங்குறவங்க வாங்குவாங்க அந்த மாதிரி தெய்வம் எப்பயுமே ஆலயத்துல தான் இருப்பாங்க விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருப்பாங்க ஆமாம் சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ மாதிரி அது ஒரு இப்படி நிறைய விளக்கு வச்சது எப்ப இருந்து அப்பெல்லாம் அது வந்து இப்போதான்

நீதி நேரம் இந்த பரம்பொருள் படிப்பாங்க அதெல்லாம் படிக்க மாட்டாங்க அப்புறம் தீபம் முடிச்சோடனே இப்போ எல்லாம் உட்கார்ந்து படிக்கிறாங்கல்ல இப்போ நமக்கு வேற எல்லா தெய்வம் வாக்கியம் பறக்கும் தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்து தெய்வம் வாக்கியம் பறக்கும் அதனால எல்லாம் அதில் ஆர்வமாக இருப்பாங்க தெய்வத்தை பார்க்கறதுலேயும் அவங்க வாக்கியம் பறக்கிறதுலையோ படிக்கிற மாதிரிலாம் அது மாதிரிலாம் படிக்க மாட்டாங்க கார்க்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை என வின் அந்த காக்கக்கூடிய தீ கையில் வச்சுருக்கிறவங்களே நமக்கு தபிலாக இருக்கிற போது அப்புறம் வேறு எந்த தீபம் வேணும் இருந்தாலும் மக்களுக்காக அதை எடுத்து வச்சுருக்காங்க

ரொம்ப கார்த்திகை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நமஸ்காரம் நமஸ்க்கு